அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லாஸ்ட் ஸ்டடிஸ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா லா ஆஃப் பேங்கிங். லா ஆஃப் பேங்கிங்ல ஷார்ட் நோட்ஸ் ஒன்பது ஒன்னா பாத்துட்டு வரோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தாச்சு, டிராவலர் செக் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, அதோட டெபினேஷன், அதோட செக்ஷன் என்றதெல்லாம் பார்க்க போறோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் தேவைப்படுதுன்னா யூடியூப் சர்ச்ல சாரதி லாஸ்ட் ஸ்டடிஸ் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடியான வீடியோ உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கும், அதை நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம வாங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச பார்க்கலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நெகோட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இன் 1881 அண்டர் செக்ஷன் 5 வந்து இதை டிஃபைன் பண்ணி சொல்லுது. நெகோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பர்சன்ஸ் ஆர் அலௌடு, 2 பர்சன் இஸ் மேண்டேட்டரி. அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா, கான்ட்ராக்ட்ல 3 பர்சன்ஸ் ஒரு சில நேரத்துக்கும், 2 பர்சன் வந்து மேண்டேட்டரி அப்படின்ற கான்செப்ட்ல சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டும் இங்கே செயல்படுது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேயி. பேயி பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஆப்ஷனலாக வருவார், அது ஒரு சில சர்க்கம்டன்ஸ் பொறுத்து மாறும். அது இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட். இப்போ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். மிக முக்கியமாக உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், மிஸ்டர் எக்ஸ் அண்ட் மிஸ்டர் ஒய் அப்படின்ற ரெண்டு பேர் இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட ஓனர், இவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா கூட்ஸை வந்து சேல் பண்ணக்கூடிய நபர். இவர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இவர், மிஸ்டர் ஒய். இவரை வந்து மிஸ்டர் எக்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து அதுக்கான பணத்தை சொல்கிறாரு. இவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு கிரெடிட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து 2 மாதத்துலேயோ இல்லை 3 மாதத்துலேயோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஒய் வந்து எக்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. இவர் யோசிக்கிறாரு, கூட்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும், சரி இவர்கிட்ட கொடுத்து நம்ம கிரெடிட்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இவர் வந்து அவருடைய கூட்ஸை வந்து மிஸ்டர் ஒய்க்கு வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட மொதல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கூட்ஸை மிஸ்டர் ஒய்க்கு கொடுத்துட்டாரு. இப்போ இவர் வந்து கிரெடிட் அப்படின்ற கான்செப்டில் இருக்கிறதுனால இவர் மணியை கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இந்த இடத்துல தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்ற கான்செப்ட் ரைஸ் ஆகுது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாரு. அந்த டாக்குமெண்ட்டோட பேர் தான், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த டாக்குமெண்ட், அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இவர் ரெடி பண்ணுறதுனால இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா டிராவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கண்டிப்பாக எக்ஸாம் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இவர் அப்செட் பண்ணுறதுனால இவர் பேர் வந்து டிராவின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தர் பேயின்னு ஒருத்தர் வருவார், அவர் என்னன்றதை நம்ம பார்க்கலாமோ. இப்போ இவங்களுக்குள்ள இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாரு. சும்மா சாதாரணமாக ஒரு ஒயிட் பேப்பரில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம், மாடல் நம்ம பார்க்கலாம் ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ரெடி பண்ணிட்டாரு அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேப்பரை, இவர்கிட்ட கொடுக்குறாரு, இவர் சைன் போடுறாரு, ரெண்டு பேருடைய அட்ரஸ் பரிமாறுது. இவருடைய இந்த டிராவியோட அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு அப்செட் பண்ண அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா டிராவர்கிட்ட வந்துடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கான மோட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான வேல்யூ. இப்போ முழு தகுதியை வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அடைஞ்சிடுச்சு. இப்போ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இவர் வந்து தன்வசப்படுத்திக்கிறாரு. இவர் வந்து தன்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கான டியூரேஷன் பீரியட் இருக்குது, அந்த பீரியடுக்குள்ளே இவர் அந்த பேமெண்ட்டை கொடுக்கணுன்றது தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட கான்செப்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட மாடல். இது நேம் ஆஃப் த டிராவர் யார், அது மிஸ்டர் எக்ஸ்ன்ற நேம் இங்கே வந்துடணும். அமௌண்ட் என்ன அமௌண்ட், 10,000 அமௌண்ட் இங்கே வந்துடணும். இன் ஃபிகரில் வரும், அதாவது 1-4-0 அப்படின்ற விஷயம் இங்கே வந்துடணும். கண்டிப்பாக டேட்டு கொடுக்கணும், ஏன்னா இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மந்த்ன்றது இங்கே கால்குலேட் ஆகும். அதாவது இங்கே 3 மந்த் போடுறீங்களா இல்லை 2 மந்த் போடுறீங்களான்றது இந்த டேட்டை வச்சு தான் மென்ஷன் ஆகும். கண்டிப்பாக இந்த இடத்துல டேட்டை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 மந்த்னா 2 மந்த் நீங்கள் போடணும், 3 மந்த்னா 3 மந்த்னு போட்டுட்டு என்ன அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இன் வேர்ட்ஸில் எழுதணும். இங்கே எழுதிட்டு சைன் பண்ணணும். இன் டிராவி யார், மிஸ்டர் ஒய் வந்து இந்த இடத்துல சைன் போட்டு அவருடைய ஃபுல் அட்ரஸ் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் டிராவர் யார், மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் இந்த இடத்துல சைன் போட்டுட்டு
அவருடைய அட்ரஸ் ஃபுல்லாக எழுதணும். ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஸ்டாம்பு கண்டிப்பாக இருக்கணும். இந்த இடத்துலையும் ஒரு ரெவென்யூ ஸ்டாம்ப் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டு அக்ராஸில் சைன் போடணும். அதாவது கிராஸாக சைன் போடணும். அந்த பேப்பரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெவென்யூ ஸ்டாம்பில் முடிகிற மாதிரி அந்த சிக்னேச்சர் ஆனது இருக்க வேண்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, ரெண்டே ரெண்டு லைன் தான். அது இதில் இவ்வளோ தான் இருக்கணுன்றதில் நம்ம விருப்பப்படி இந்த ரெண்டு லைன் கூட ஆட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய விருப்பப்படி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட கான்செப்ட். இதை வந்து இவருடைய ஆஃபீஸியல், இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருங்களா, இவருடைய ஆஃபீஸியல் இல்லை இவருடைய ஆஃபீஸியல் போட்டுட்டு இவர் வந்து அப்செட்டட் பண்ணுற மாதிரி ஒரு சிக்னேச்சர் போட்டுட்டார்னா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு லீகல் பவர் கிடைச்சிடும். இந்த லீகல் பவரை வச்சு இந்த டிராவர் அதாவது மிஸ்டர் எக்ஸ் ஒரு சில வேலைகளை பண்ணலாம், அதாவது ஒரு சில விஷயங்களை இவர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இவர் பணம் கொடுக்காத பட்சத்தில் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு மோட் ஆஃப் எவிடன்ஸ், எவிடன்ஸாக மாறிடும் அது. ஸோ அதன்படி என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இப்போ மிஸ்டர் எக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் இருக்கு. இப்போ இவருக்கு பணம் தேவைப்படுது, ஏன்னா இவருடைய கூட்ஸை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு வித்தவுட் மணியில் டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ இவருக்கு கூட்ஸ் தேவைப்படுது, அதாவது கூட்ஸ்ன்ற பாருங்க மணி தேவைப்படுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பேங்கர்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. மிஸ்டர் எக்ஸ் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, இந்த இடத்துல தான் பேயின்ற கான்செப்ட் வருவார். இவர் மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பேங்கர்கிட்ட போகிறாரு. போயிட்டு இவர் வந்து லோன் கேட்குறாரு. லோன் கேட்கும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த எவிடன்ஸ் கேட்குறாங்க, அந்த ஆதாரம் கேட்குறாங்க. அந்த இடத்துல இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுக்குறாரு. சம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அதாவது ஒரு 10,000 இருக்குதுன்னா அதில் 1,000 ருபீஸை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு 9,000 இவருக்கு கொடுத்துருவாங்க பேங்கர்ஸ். இப்போ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு பேங்கர்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதற்குண்டான பணம் டிஸ்கவுண்ட் போக மிஸ்டர் எக்ஸ் கிட்ட அந்த பணம் வந்துச்சு. இவர் மறுபடியும் அந்த பிஸ்னஸை இவர் ரொட்டீனாக நடத்திட்டு இருக்கலாம். இப்போ இவர் மிஸ்டர் ஒய் வந்து பேமெண்ட்டை வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா அந்த பேமெண்ட்டை பேங்கர்கிட்ட கொடுத்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இவர் கையகப்படுத்திப்பார். அதோட அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட வேல்யூ கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஸோ அதை நம்ம கிழிச்சு போட்டுடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட வேல்யூ. இந்த மூன்றாவது நபராக வரக்கூடியவர் தான் பேங்கர் தான் பார்த்தீங்கன்னா பிஏஇ அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருவார். அப்படி இல்லைன்னா இவர் தான் பிஏஇன்ற கான்செப்டில் வருவார். இவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வேறு எங்கன்னா பேமெண்ட்டு வாங்கினார்னா அவர் பிஏஇயாக மாறுவார். அப்படி இல்லைன்னா இவரே இவருக்கு பேமெண்ட் கொடுக்குறாருன்னா இவர் பிஏஇயாக மாறுவார். இதுதான் விஷயம். அதாவது ரெண்டு பர்சன் மேண்டட்டரின்னு போட்டாச்சு, 3 persons அலௌடு, 2 persons இஸ் மேண்டட்டரி. ஓகேங்களா? ஸோ இவர் பேயாக மாறத்துக்கும் இல்லை இவர் வேற எங்கன்னா வச்சு பேயாக மாறத்துக்கும் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு தனியான ஒரு பவரை வச்சு மாறிடும் அது. இன்கேஸ் இந்த டிராவி பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை கொடுக்கல, அந்த கிரெடிட் வாங்கின இந்த அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னா இவர் லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான முழு உரிமை இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குது, இந்த ஆக்ட் கொடுக்குது. ஸோ அவர் ஈஸியாக லீகல் ரெமெடிஸ் ஈஸியாக பெறலாம். அதே மாதிரி மிஸ்டர் எக்ஸ் பேங்கர்கிட்ட வாங்கின அந்த கடனை, அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பிளஞ்சாக வச்சு வாங்கின கடனை அவர் அவர் கட்டலைன்னா அதை பேஸ் பண்ணி பேங்கர்ஸ் இவர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து அதுக்கான ரெமெடியை இந்த பேங்கர்ஸும் பெறலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பயன்படுத்தப்படுது. கண்டிப்பாக இந்த டயக்ராமை எக்ஸாம் பேப்பரில் போடுங்க, இதை வச்சு நீங்கள் விவரிங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா இவ்வளோ தான், இதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு கான்செப்ட். நன்றி, வணக்கம்.